வணக்கம் சகோஸ், மதன்ஸ் பார்வை. ப்ரொஃபஷன், ஜாப் ப்ரொஃபஷன் சார். நம்ம ஊரில் நிறைய ஜாப் ப்ரொஃபஷன் இருக்குங்க, அதே போல் அப்ராட்லேயும் ஜாப் ப்ரொஃபஷன் இருக்குது. இது ஒரு வேலையாக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பார்த்து படித்ததில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்ன சொல்லி ஒரு அஞ்சு விஷயத்த சொல்கிறேன். கடைசியாக ஒரு விஷயம், நம்ம இந்தியாவை பொறுத்தின விஷயம், இந்தியாவில் பண்ணிகிட்ருக்க ஒரு கேவலமான விஷயம், அதை பற்றியும் சொல்கிறேன். வாங்க, அது என்ன டிஃப்ரெண்ட்டான அஞ்சு ஜாப்ஸ், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் ப்ரொஃபஷன். ஐ மீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த மேட்ரஸஸ்லாம் இருக்குங்களா, பெட் கம்பெனிஸ், அது மாதிரி அந்த பெட் கம்பெனிஸ் அப்ராடில் வந்து நல்ல காஸ்ட்லியான பெட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணோம், மீன்ஸ் அந்த பெட்டில் வந்து நம்ம படுக்கணும், படுத்து அந்த பெட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது, பாடி பெயின் இருக்கா சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இது ஒரு ப்ரொஃபஷனாகவே வச்சுட்டு இருக்காங்க. தூங்குறாங்க, தூங்கி எழுந்து போயிட்டு பணம் சம்பாரிச்சுட்டு வீட்டில் போய் ஜாலியாக இருக்காங்க. தென் செகண்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, தென் சைனா அண்ட் நம்ம இந்தியாவிலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மீன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் மோர்னர்ஸ், ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறது. இந்த இழவு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கும்பலாக போவாங்க, கும்பலாக போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு வருவாங்க. இது ஒரு ப்ரொஃபஷனாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் பிளாக் கலர் ட்ரெஸ் நார்த் இந்தியன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டெத் ஆகிடுச்சுன்னா நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு சொன்னோன்னா கும்பலாக வருவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. இந்த சாவு வீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, கலகலன்ட்டு இழவு வீடு அந்த அட்மாஸ்பியருக்கு கொண்டு வந்துடுவாங்க. பட் அவங்க எப்படியா இவங்க கண்ணில் இவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒன்று கிளிசரின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் நம்ம நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, மீன்ஸ் யாருக்குமே தெரியாமல் கையில் என்ன பண்ணுறாங்க, மீன்ஸ் ஆனியன், ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாத சமயத்தில் ஆனியனை வச்சு கண்ணில் தண்ணி வர வச்சுக்கிட்டு இப்படியும் ஏமாத்திட்டு இருக்காங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியான கிரேசியான திங். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியம், மாட்டு கோமியத்தை வந்து புனிதமாக நினச்சி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாட்டு கோமியத்தை வந்து பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கோம். அதை வச்சு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து அயர்லாண்ட் அண்ட் ஃப்ரான்ஸ், இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீர், டீர் மீன்ஸ் அ மான், மானோட யூரினை வந்து என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, அது ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாடு வந்து என்ன, சாரி மான் வந்து என்ன பண்ணுது, எப்போ யூரின் போகும்னு சொல்லிட்டு பின்னாடியே கப்பை வச்சுக்கிட்டு புட்றான்னு சொல்லி போயிட்டு கப்பை வச்சு பிடிக்கிறானுங்க. பிடிச்சி அதை பாட்டிலில் பேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, விற்றுட்டு இருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் $25 $150 வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர்டர் ஸ்மெல்லஸ், ஆர்டர் ப்ரொஃபஷனல்ஸ், ஐ மீன் பார்த்தீங்கன்னா நாட்ரம், நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற சென்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மீன்ஸ் வந்து அவங்களோட ஆம்ப்ரிட்ஸ், ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரிட்ஸ் மீன்ஸ் அவங்களோட அக்கல் பகுதியில் வந்து சென்ட் அடிப்பாங்க, ஐ மீன் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க தூக்கி காட்டுவாங்க, இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்மெல் பண்ணுவாங்க. ஏன் நல்லா இருக்கு இல்லைங்க, இது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம ஊரில். ஜோக்ஸ் அபார்ட், ஓகே, இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரொஃபஷனாகவே வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேலரி எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 பேரை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த அக்கில் ஸ்மெல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து $200 to $500 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees நம்ம இந்தியா மதிப்பில் வருது. அப்போ பார்த்துக்காங்க ஒரு நாளைக்கு இது, சரிங்களா. நெக்ஸ்ட், அடுத்த ப்ரொஃபஷன் வந்து ப்ரொஃபஷனல் லைன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஐ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து கியூவில் நிற்போம் இல்லைங்களா, அதே போல் வந்து அமெரிக்கா தென் ஜெர்மனி இந்த கண்ட்ரீஸ்லாம் லைனில் நிற்கிறதுக்குன்னே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு வேலையாகணும், நம்ம லைனில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க போய்கிட்டு அவங்களுக்கு பதிலாக லைனில் நிற்பாங்க. 47 மணி நேரம் இல்லை 3 நாள் நிறைய நிமிஷம் நேரங்கள் நிற்பாங்க. அவங்க நிற்க நிற்க அவங்க சேலரி அமௌண்ட் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு விஷயம், ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தென் ஆப்பிள் கம்பெனியோட இன்டர்வியூவுக்கு வந்து லைனில் நின்று இருக்காரு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 47 hours நின்று இருக்காரு, அவர் ஒரு லேடிக்காக நின்று இருக்காரு. அந்த லேடி அவருக்கு 47 hours நின்னதுக்கு கொடுத்த சேலரி அமௌண்ட் ஒரே ஒரு நாளைக்கு, ஐ மீன் 47 hoursக்கு பார்த்தீங்கன்னா $947 கொடுத்துருக்காங்க. $947 கொடுத்துருக்காங்க, செம்மையாக சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா. ஓகே, இதோட முக்கியமான இன்னொரு ஒரு வேலை ஒன்று இருக்குங்க, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணுற பேஸ்ட்டு வந்து ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே கையை வச்சு இப்படி வந்து டெஸ்ட் பண்ணிப்போம். பட் ஃபாரின்லலாம் அந்த கண்ட்ரீஸில் அவங்க புது புது பிராண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க, ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு இவங்களுக்கு கொடுக்குற டாலர்ஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து $1,500 கொடுக்குறாங்க. பார்த்துக்காங்க நம்ம ஊர் மதிப்பில் வந்து 100,000 ரூபாய்க்கு மேலே போவாங்க. இது பார்த்துட்டு இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட்,
இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பப்ளிக்ல சர்வே எடுக்கிறப்போ சென்சஸ் இந்த வேலைக்கு என்ன பண்றாங்க, வெளியில போயிட்டு நீங்க யூஸ் பண்ண டூத் பேஸ்ட் எப்படி இருக்கு, நம்ம ஊரை போல கதவை உடச்சிக்கிட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல மிளகா தூள் இருக்கா, அப்படிலாம் கேட்காம பப்ளிக்ல போயிட்டு பப்ளிக்கை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, வாய ஊத சொல்லிட்டு அவங்க வாயில ஸ்மெல் வருதா சொல்லி பாக்குறாங்க. இதுக்கு வந்து $1,500 கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நான் படித்ததில் நான் பார்த்ததில் கொஞ்சம் கிரேசியான விஷயங்கள், கிரேசியான ஜாப்ஸ். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனோட கழிவை மனிதனே அள்ளுகிறான். நம்ம ஊரில் நம்மளோட கழிவை அள்ளுறதுக்கு மனுஷனை வைக்கிறோம். இதை விட ஒரு கேவலமான அசிங்கம் வந்து தேவையா நமக்கு, இல்லை வேணுமா நமக்கு? நம்ம உடம்புல கழுக்க நம்ம தாங்க, நம்ம குளிக்கணும்னு நம்ம தான் தேய்ச்சி கழுவுறோம். பட் அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட கழிவுகளை வந்து அள்ளுறதுக்கு செப்டிக் டேங்க்ல இறங்கி கிளீன் பண்றதுக்கு, காவாயை இறங்கி கிளீன் பண்றதுக்கு கேவலம் இன்னொரு மனுஷனை உள்ள இறக்குறோங்க. எவ்வளவு அசிங்கமான விஷயங்க. இதை பத்தி கொஞ்சம் நான் யோசிச்சு பார்க்கணுங்க. வல்லரசு நாடா டெவலப் ஆகிட்டு இருக்கோம், சத்தியமா இப்படி இருந்தீங்கன்னா வல்லரசு ஆகவே ஆகாதுங்க. ஒரு ரொம்ப கீழா ஜாதியில இருக்கவனை வந்து கூட்டிட்டு அந்த சாக்கடைக்குள்ள இறக்குறாங்களே, இதே வந்து உயர் ஜாதி சொல்ற பிராமியனை தூக்கி அந்த சாக்கடைக்குள்ள இறக்கி அவனை கிளீன் பண்ண சொல்ல முடியுமா? எப்போ நம்ம அப்படி சொல்றதுக்கு உரிமை நமக்கு வருதோ, எப்போ அவங்களும் அந்த வேலையை செய்யறாங்களோ, அப்பதான் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில ஜனநாயக நாட்டில் வாழறோம்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கெல்லாம் சொல்றது எதுவுமே இல்லை. கிரேசியான ஜாபா பார்த்தோம், கேவலமான ஜாப் நம்ம இந்தியாவில் பண்ணிட்டு இருக்க ஜாபிய பார்த்தோம். மனுஷனை மனுஷனா மதிப்போம், எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவோம். தேங்க்யூ சோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ.